பெண்கள் ருத்ராட்ச மாலை அணியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அணிந்திருக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். அதாவது ருத்ராட்சம் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு மரத்தில் காய்க்கிற ஒரு காயினுடைய ஒரு கொட்டை தான். ஆனால் ருத்ராட்சத்துக்கு ஏன் இந்த ஒரு மகிமை இருக்குது, அதை ஏன் ஒரு தெய்வீகமான பொருளாக நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. இந்த ருத்ராட்சத்துடைய தன்மை என்ன அப்படின்னா, அந்த எங்கே இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியை உருவாக்கி அங்கே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அதை உடச்சிக்கிட்டே இருக்கும். இது ருத்ராட்சத்துடைய ஒரு தன்மை. ஸோ ருத்ராட்சம் நம்ம போட்டுக்கும் போது நம்மை சுற்றி இருக்கிற எனர்ஜி எப்போவுமே ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கும். இதை வந்து பெண்கள் அணியலாமா கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, அந்த காலத்துலேருந்து எத்தனையோ விஷயங்கள் பெண்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு, பண்ணக்கூடாது அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. இப்போ காயத்ரி மந்திரம் எடுத்திங்கன்னா பெண்கள் சொல்லவே கூடாது, ஆண்கள் மட்டும்தான் சொல்லணும்னு இருந்தது. காலகட்டங்கள் மாறி மாறி வரும்போது இன்றைக்கி வந்து பொதுவாக சத்தமாக நம்ம ஸ்பீக்கரில் போட்டே அந்த காயத்ரி மந்திரத்தை கேட்குறோம். எத்தனையோ பேர் அந்த மந்திரத்தை சொல்லி சிடியெல்லாம் வெளியிட்டிருக்காங்க, ஆல்பம்ஸ் வெளியிட்டிருக்காங்க, அவ்வளோ ஓப்பனாக அந்த மந்திரம் இன்னைக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே வரும்போது இதெல்லாம் நம்ம எதுக்காக செய்கிறோம், நம்ம எனர்ஜி லெவல் நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது அது ஆணா பெண்ணாங்கிற வித்தியாசமே வராது. இந்த ருத்ராட்ச மாலை அணியும் போது ஒன்றே ஒன்று நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லாருக்குமே பொதுவாக நாம் கொஞ்சம் ஒரு சுத்தமாக இருக்கணும், நமது மனம் எண்ணங்கள் இதெல்லாம் சுத்தமாக இருக்கணும், உணவு பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும். குறிப்பாக இரவு நேரங்களில் அணியாமல் இருப்பது நல்லது. திருமணமானவங்க அவங்கெல்லாம் இரவு நேரத்தில் இந்த ருத்ராட்ச மாலையை அணிஞ்சிட்டு இருக்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது. அதனால் நம்ம இரவு நேரம் அதை கழட்டி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு மறுபடியும் பூஜைகள் செய்யும்போது போட்டுக்கலாம். அவ்வளோதானே தவிர இதை பெண்கள் போடக்கூடாது, ஆண்கள் போடலாங்கிறதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்தில் எத்தனையோ அந்த மாதிரி பெண்களை தடுத்து தான் வச்சுருந்தாங்க. பட் இன்றைக்கி அது எல்லாமே மாறி போனதுனால ருத்ராட்சம் நிச்சயமாக பெண்களும் அணியலாம், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. நாள் முழுக்க போடணுங்கிறதும் அவசியம் கிடையாது. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம தியானம் பண்ணுறோன்னா ருத்ராட்சம் போட்டு தான் ஆகணுங்கிறதும் இல்லை. இப்போ நான் போட்டுக்கிறேன்னா என்னுடைய பர்பஸ் வந்து வேறு. நம்ம நிறைய வந்து கிளாஸஸ் நடத்துகிறோம், நிறைய எனர்ஜி கொடுக்குறோம், நமக்கு நிறைய எனர்ஜி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும், எனர்ஜி லெவல் குறையவே கூடாதுங்கும் போது எனக்கு அது ஒரு தேவையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ருத்ராட்சத்துடைய தன்மை சிவனுடன் நமக்கு இம்மீடியட்டாக ஒரு கனெக்ஷனை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ருத்ராட்ச மரமே எப்படி உருவாச்சு இந்த பூமியிலங்கும் போது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பரமசிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது ஒரு பேரானந்த நிலையில் அவருடைய கண்கள் மூடி இருக்கும்போது ஒரு துளி ஆனந்த கண்ணீர் அதிலிருந்து தெரித்து விழுந்து அந்த விழுந்த கண்ணீர் தான் ருத்ராட்ச மரமாக முளைச்சதுன்னு சொல்லுவாங்க. ஆக அந்த மரத்துலேருந்து வர்ற ஒவ்வொரு ருத்ராட்ச கொட்டையும் சிவனுடன் நமக்கு ஒரு கனெக்ஷனை உடனடியாக கொடுக்கக்கூடியது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது ஆணாக இருந்தா என்ன, பெண்ணாக இருந்தா என்ன, யாருக்கு அது தேவைன்னு நினைக்கிறாங்களோ, யார் வந்து அதனுடைய அந்த அற்புதத்தை உணர முடியுதோ, அந்த ருத்ராட்சத்தோடைய சக்தியை உணர முடியுதோ, அவங்க நிச்சயமாக அதை போட்டுக்கலாம்.